Niti estu dikurie Parisuttanar karunaike Bhaktiyayaradane Iti seyyum purivo Nithiye stuthikkuriye Parisuthanar karunaikku Bhaktiyai aaradhane Iti seyyum purivo Nithiye stuthikkuriye Parisuthanar karunaikku Bhaktiyai aaradhane Iti seyyum நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்மை போற்றுகின்றோம், ஆராதிக்கின்றோம். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என்னுடைய அமைதியையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று உம்முடைய அமைதியை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இதோ இந்த நாட்களிலே அமைதியை தேடி ஓடுகின்ற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் உம்முடைய அமைதியை நிறைவாக நீர் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய அமைதியின் மக்களாக வாழ தேவையான அருளை எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று சொல்லி நம்முடைய மத்தியிலே வீற்றிருக்கின்ற நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கி அவர் கொண்டு வந்த அமைதியை சமாதானத்தை நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் தந்தருள வேண்டும் என்று சொல்லி நம் மத்தியில் பிரசன்னமாக இருக்கின்ற நற்கருணை ஆண்டவரை நாம் வேண்டுவோம். நன்றியால் நிறைந்து நான் உம்மை என்றும் புகழ்ந்திடுவேன் என் தேவா. நன்றியால் நிறைந்து நான் உம்மை என்றும் புகழ்ந்திடுவேன். உம்மிரக்கம் என்றும் உயர்ந்ததன்றோ, உம் தயவு நீண்ட ஊற்று அன்றோ, தயவு நீண்ட ஊற்று அன்றோ என் தேவா. நன்றியால் நிறைந்து நான் உம்மை என்றும் புகழ்ந்திடுவேன் என் தேவா. நன்றியால் நிறைந்து நான் உம்மை என்றும் புகழ்ந்திடுவேன்.
உம்மில்லம் வருவேன் நித்தமும் உம் செவி கேட்குமென் ஜபத்தினை உம்மில்லம் வருவேன் நித்தமும் உம் செவி கேட்குமென் ஜபத்தினை உம் மனம் முருகும் அன்பினால் உம் கரம் என்னை ரட்சிக்கும் என் தேவா நன்றியால் நிறைந்து நான் உம்மை என்றும் புகழ்ந்திடுவேன் என் தேவா நன்றியால் நிறைந்து நான் உம்மை என்றும் புகழ்ந்திடுவேன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் வாழ்கின்ற இந்த நவீன உலகிலே பல்வேறு மாற்றங்களை நாம் பார்க்கின்றோம்.
இன்றைய இந்த நவீன உலகிலே கணினி உலகம் மிகவும் அதிகமான இடத்தை பிடித்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். கணினி உலகம் என்று பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்திலே இன்று எல்லாமே வலைதளம், இன்டர்நெட், வாட்ஸ்அப் என்று பல்வேறு முன்னேற்றத்தை நாம் பார்க்க முடிகின்றது. ஒரு செய்தியை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நாம், அவர் ஃப்ரான்ஸில் இருந்தாலும் இல்லை இன்னும் பல தொலைவான நாடுகளில் இருந்தாலும் நம்மளால் பகிர்ந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று இன்னும் நாம் சில பொருட்களை வாங்க வேண்டுமென்றால் அப்பொழுதெல்லாம் கடைக்கு சென்றுதான் வாங்க வேண்டும். ஆனால் இத்தகைய சூழ்நிலையிலே இந்த நவீன உலகத்திலே நாம் வீட்டில் அமர்ந்தபடியே நம்முடைய கம்ப்யூட்டரை திறந்து அதை ப்ரௌஸ் பண்ணுகின்ற பொழுது நமக்கு தேவையான பொருட்களை நாம் வீட்டில் அமர்ந்தபடியே ஆர்டர் செய்ய முடியும். அந்த அளவிற்கு இந்த காலகட்டத்திலே உலகம் வளர்ந்திருக்கிறது. நாம் கடைக்கு சென்று பொருட்களை பார்த்து வாங்க வேண்டும் என்ற அவசியம் தேவையில்லை. வீட்டில் இருந்தபடியே நாம் கம்ப்யூட்டரில் இன்டர்நெட் வழியாக நமக்கு தேவையான பொருட்களை ஆன்லைனில் நாம் ஆர்டர் செய்கின்ற பொழுது அந்த பொருளானது நம்முடைய வீடை தேடி வருகின்றது. அந்த அளவிற்கு நாம் முன்னேற்றத்தை காண முடிகிறது. ஹோம் டெலிவரி என்று கூறுகிறோம், வீட்டிற்கே நம்மை வந்து அந்த பொருளானது தேடி வருகின்றது. ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரமே, இவற்றையெல்லாம் நாம் பணத்தை வைத்திருக்கின்ற பொழுது மிக சுலபமாக ஈஸியாக நமக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொள்கின்றோம். ஆனால் நம்மால் வாங்க முடியாத ஒன்று இருக்கின்றது. எனவேதான் பல்வேறு சூழ்நிலையிலே பல்வேறு நேரத்திலே மக்கள் இங்கே குருக்களிடம் வந்து, சாமி எங்களுடைய வீட்டில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, குடும்பத்தில் அமைதியே இல்லை, சமாதானம் இல்லை, ஒரே சண்டையும் சச்சரவுமாக இருக்கிறது, எங்களுக்காக எங்களுடைய குடும்பத்துக்காக கொஞ்சம் வேண்டிங்க சாமி என்று கூறுகின்றார்கள். அதே போன்று இன்னும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே பல்வேறு கஷ்டங்கள், துன்பங்கள், அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை. இவ்வாறு நாம் வாழுகின்ற பொழுது இந்த அமைதியை மட்டும் ஏன் நம்மால் பெற முடியவில்லை? ஏன் அமைதியை மட்டும் நம்மளால் பணத்தை கொடுத்து வாங்க முடியவில்லை? மற்ற எல்லாத்தையும் நாம் வாங்குகின்றோம் பணம் இருந்தால், ஆனால் நம்முடைய உள்ள அமைதியை, மன அமைதியை மட்டும் நாம் வாங்கவே முடியாது. குடும்ப சமாதானத்தை, உள்ளத்திற்கு தேவையான அமைதியை நாம் பணத்தால் வாங்க முடியாது. அதற்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தியிலே கூறுகிறார், என்னுடைய அமைதியை உங்களுக்கு கொடுக்கிறேன், நான் தருகின்ற அமைதியானது உலகம் தருகின்ற அமைதியை போன்று அல்ல என்று சொல்லி ஆண்டவராக இயேசு அவருடைய அமைதியை சிறப்பாக பாருங்கள், என்னுடைய அமைதியை உங்களுக்கு கொடுக்கிறேன், நான் அமைதியை கொடுக்கிறேன் மட்டும் என்று ஆண்டவர் இயேசு கூறவில்லை, மாறாக என்னுடைய அமைதியை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய அமைதியை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நற்செய்தி வாசகம் எடுத்துரைக்கிறது. எனவே நாம் அமைதியை பெற வேண்டும், நம்முடைய குடும்பத்திலே அமைதியை பெற வேண்டும், நம்முடைய உள்ளத்திலே அமைதியை பெற வேண்டும் என்றால் நாம் கம்ப்யூட்டரை தேடி செல்ல தேவையில்லை, கடைகளை தேடி செல்ல தேவையில்லை, நாம் தேடி வர வேண்டியது ஆலயம், கடவுள், நற்கருணை ஆண்டவர். ஆண்டவராக இயேசுவை நாம் தேடி வருகின்ற பொழுது, கடவுளை நாம் தேடி வருகின்ற பொழுது உங்களுடைய குடும்பத்திலே எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலே எவ்வளவு துன்பங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் இருந்தாலும், நீங்கள் அமைதியை இழந்து போய் இருந்தாலும், ஏன் நான் வாழ வேண்டும், என்னுடைய வாழ்விலே ஒரு அமைதி இல்லையே, சமாதானம் இல்லையே என்று நாம் வாழ்வை இழந்து போயிருக்கின்ற சூழ்நிலையிலே நாம் தேடி வர வேண்டியது, இதோ நம் மத்தியிலே இருக்கின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவரை நாம் தேடி வருகின்ற பொழுது அவர் ஒருவர் தான் நமக்கு அமைதியை கொடுக்க முடியும், நம்முடைய உள்ளத்திற்கு சாந்தத்தை கொடுக்க முடியும். வேற எதுவுமே இந்த உலகத்திலே அமைதியை கொடுக்க முடியாது. அன்புக்குரிய சகோதர சகோதரமே, எனவேதான் புனித அகஸ்தினார் இந்த அமைதியை பற்றி பேசுகின்ற பொழுது மிக சிறப்பான விதத்திலே மூன்று வகையான அமைதியை பற்றி பேசுகிறார். கடவுள் நமக்கு எப்படி மூன்று வகையிலே அமைதியை கொடுக்கிறார் என்பதை பற்றி அழகாக பேசுகின்றார். முதலாவதாக அவர் கூறுவது நம்முடைய மூளைக்கு அமைதி, பீஸ் ஆஃப் மைண்ட் என்று நாம் கூறுகிறோம். நம்முடைய மைண்டுக்கு அமைதியை கடவுள் கொடுக்கிறார். இரண்டாவதாக நம்முடைய உள்ளத்திற்கு அமைதியை கடவுள் கொடுக்கிறார் என்று சொல்கிறார். பீஸ் ஆஃப் ஹார்ட் என்று நாம் சொல்கிறோம், நம்முடைய உள்ளத்திற்கு அமைதியை கொடுக்கிறார். மூன்றாவதாக பீஸ் ஆஃப் சோல், நம்முடைய ஆன்மாவிற்கு கடவுள் அமைதியை கொடுக்கிறார் என்று
புனித அகஸ்தினார் மிக அழகாக மூன்று வகையான அமைதியை பற்றி எடுத்துரைக்கிறார். இந்த மூன்று வகையான அமைதியை ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய வாழ்வில் பெற்றிருந்தார்கள் என்றால் அதுவே நிறைவான அமைதி. அவருடைய வாழ்விலே அமைதியை தேடி ஓடி செல்ல வேண்டும் என்று கிடையாது. இந்த மூன்று வகையான அமைதியை நாம் பெற வேண்டுமென்றால் நீங்கள் கடவுளிடம் வாருங்கள் என்று புனித அகஸ்தினார் கூறுகிறார். சிறப்பான விதத்திலே முதலாவதாக பீஸ் ஆஃப் மைண்ட் என்று பார்க்கின்ற பொழுது அவர் தருகின்ற விளக்கம், நாம் எப்படி நம்முடைய சிந்தனைக்கு நம்முடைய மூளையில் அமைதியை பெற முடியும் என்று அவர் கூறுகின்ற பொழுது புனித அகஸ்தினார் கூறுகிறார், டேக் கண்ட்ரோல் ஓவர் யுவர் தாட்ஸ் என்று. அதாவது உங்களுடைய சிந்தனைகளை நீங்கள் சரி செய்ய வேண்டும். தேவையில்லாமல் நம்முடைய சிந்தனைகளை நாம் அலைபாய விடுகின்ற பொழுது நம்முடைய சிந்தனையானது நமக்கு தேவையில்லாத மன உளைச்சலை கொண்டு வருகின்றது. எனவே நம்முடைய சிந்தனைகளை நாம் கட்டுப்படுத்தி வாழ்கின்ற பொழுது, நம்முடைய துன்பங்களை கஷ்டங்களை எல்லாம் கடவுளிடம் ஒப்பு கொடுத்து வாழ்கின்ற பொழுது, நம்முடைய சிந்தனையை நாம் ஒருமுகப்படுத்துகின்ற பொழுது அதுவே உண்மையான அமைதி. நம்முடைய மனதிற்கு நம்முடைய மைண்டிற்கு தேவையான அமைதியை அது கொண்டு வருகிறது. எனவே முதலாவதாக உங்களுடைய சிந்தனைகளை கட்டுப்படுத்தி வாழுங்கள், அது உங்களுக்கு அமைதியை கொடுக்கும் என்கிறார். இரண்டாவதாக பீஸ் ஆஃப் ஹார்ட் என்று அவர் சொல்கின்ற பொழுது அவர் சொல்கின்றார், பீயிங் கண்டென்ட் வித் வாட் யூ ஹாவ். அதாவது நம்மிடம் இருப்பதே நமக்கு போதும் என்று வாழ்வது, அதுதான் உங்களுக்கு அமைதியை கொடுக்கும். பல்வேறு சூழ்நிலைகளிலே நாம் நம்மிடம் இருப்பதை விட்டுவிட்டு, ஐயோ அவரிடம் அந்த பொருள் இருக்கிறதே, அவர்கள் வீட்டிலே அந்த பொருள் வைத்திருக்கிறார்களே, ஃப்ரிட்ஜ் வைத்திருக்கிறார்களே, வாஷிங் மிஷின் வைத்திருக்கிறார்களே, பெரிய கார் வைத்திருக்கின்றார்களே, என்னுடைய வீட்டில் அது இல்லையே என்று நாம் பல்வேறு வேளையிலே நம்மையே பிறரோடு ஒப்பிடுகின்ற பொழுது, நம்மிடம் உள்ள பொருட்களை பயன்படுத்த தவறுகின்ற பொழுது நாம் அமைதியை இழந்து விடுகிறோம் என்று புனித அகஸ்தினார் கூறுகிறார். எனவே பீயிங் கண்டென்ட் வித் வாட் யூ ஹவ், உன்னிடம் இருப்பதை பயன்படுத்தி அதிலிருந்து நீ எப்படி மகிழ்ச்சி காணலாம், அதில் எப்படி நீ அமைதியோடு வாழலாம் என்று கற்றுக்கொள் என்று நமக்கு இன்றைய தினத்திலே புனித அகஸ்தினார் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். எனவே நாம் நம்மிடம் இல்லாததை பிறரிடம் இருப்பதோடு பகிர்ந்து நாம் வாழ்கின்ற பொழுதும் சரி, பிறரோடு ஒப்பிடுகின்ற பொழுது நாம் நிகழ்காலத்திலே வாழ தவறிவிடுகிறோம். அமைதியை நம்முடைய உள்ளத்திலே கொண்டு வாழ தவறிவிடுகிறோம். எனவே நம்மிடம் இருப்பதை நாம் அதுவே போதும், இதுவே எனக்கு கடவுள் கொடுத்த கொடை, இதையெல்லாம் கடவுளால் நான் பெற்றுக்கொண்ட கொடைகள் என்று சொல்லி நம்மிடம் இருப்பதில் நாம் மகிழ்ச்சி காணுகின்ற பொழுது அது நம்முடைய உள்ளத்திற்கு நம்முடைய மனதிற்கு அமைதியை கொண்டு வருகிறது. ஆண்டவராக இயேசு அத்தகைய அமைதியை தான் பேசுகிறார். உங்களுடைய உள்ளத்திற்கு நான் அமைதியை கொடுக்கிறேன். பெரும்பாலும் நாம் அமைதி என்று சிந்திக்கின்ற பொழுது உலகத்தில் சண்டை இல்லை, பிரச்சனை இல்லை, போர் இல்லை என்றால் அதுதான் அமைதி என்று நாம் சிந்திக்கின்றோம். ஆனால் ஆண்டவராக இயேசு அப்படிப்பட்ட அமைதியை இன்றைய நற்செய்தியிலே கூறவில்லை. மாறாக அவர் எப்படிப்பட்ட அமைதியை கூறுகிறார் என்றால் இன்டர்னல் பீஸ், நம்முடைய உள்ளத்திற்கு வருகின்ற அமைதியை பற்றி அவர் பேசுகிறார். ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அமைதி இருக்க வேண்டும், அதுதான் நான் கொடுக்கின்ற அமைதி, நான் உலகம் கொடுக்கின்ற அமைதியை பற்றி பேசவில்லை என்று சொல்லி நம்முடைய உள்ள அமைதியை பற்றி பேசுகிறார். உள்ள அமைதி என்றால் நம்முடைய அந்த கவலைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் கடவுளிடம் ஒப்படைத்து அவரிடம் நாம் அமைதியை தேட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு இன்றைய நற்செய்தியிலே நமக்கு எடுத்துரைக்கிறார். இறுதியாக புனித அகஸ்தினார் அந்த அமைதியை பற்றி பேசுகின்ற பொழுது இறுதியாக அவர் சொல்வது பீஸ் ஆஃப் சோல் என்று கூறுகிறார். நம்முடைய ஆன்மாவிற்கு அமைதியை கொடுப்பது. நம்முடைய ஆன்மாவிற்கு அமைதி எப்படி வரும் என்றால் அவர் சொல்கிறார், ரெக்கன்சைல்டு வித் யுவர் பிரதர்ஸ் அண்ட் யுவர் காட் என்று கூறுகிறார். அதாவது நம்முடைய சகோதர சகோதரிகளோடு நாம் அன்பு உறவு கொள்கின்ற பொழுது, சமாதானத்தை ஏற்படுத்தி கொள்கின்ற பொழுது அது நம்முடைய ஆன்மாவிற்கு அமைதியை கொண்டு வருகிறது என்று கூறுகிறார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து அன்று சீடர்களை பார்த்து கூறினார், அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என்னுடைய அமைதியை நான் கொடுக்கிறேன் என்று. அதே அமைதியை ஆண்டவராக இயேசு என்று உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க தயாராக இருக்கின்றார். எனவே அந்த அமைதியை நாம் வாங்க வேண்டுமென்றால், அந்த அமைதியை நம்முடைய உள்ளத்தில் நாம் பெற வேண்டுமென்றால், நம்முடைய குடும்பங்களில் நாம் பெற வேண்டுமென்றால், நம்முடைய பிள்ளைகள் பெற வேண்டுமென்றால் நாம் தேடி வர வேண்டிய இடம் ஆலயம். ஆண்டவராக இயேசு ஒருவர் மட்டுமே முழுமையான அமைதியை கொடுக்க முடியும். அமைதி இழந்து போய் இருக்கின்ற நமக்கு இவரே அமைதி என்று சொல்லி நாம் அவரை தேடி வருவோம்.
எனவே அமைதி என்றால் உலகத்தில் போர் இல்லாதது அமைதி கிடையாது. மாறாக அமைதி என்றால் என்னவென்று நாம் பார்க்கின்ற பொழுது, ஆப்சன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் இன் அவர் லைஃப்ஸ் இஸ் எ ஆப்சன்ஸ் ஆஃப் பீஸ் என்று கூறுகிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையிலே எப்பொழுது கிறிஸ்து இல்லையோ, உன்னுடைய வாழ்விலே எப்பொழுது கிறிஸ்து இல்லையோ, அதுதான் அமைதி இழந்த நிலை. ஆண்டவராக இயேசுனுடைய வாழ்விலே இருக்கின்ற பொழுது, அவரை தேடி வருகின்ற பொழுது நீர் நிறைவான அமைதியை பெற்றுக்கொள்வாய். எனவே அமைதி என்பது ஆண்டவரை தேடி வருவது, நிறைவாக பெற்றுக்கொள்வது. எனவே போர் இல்லாத நிலை, சண்டை இல்லாத நிலை அமைதி கிடையாது. வாழ்க்கையில் நாம் எப்பொழுது ஆண்டவர் இயேசுவை இழக்கின்றோமோ அப்பொழுதே நம்முடைய வாழ்விலே அமைதியை நாம் இழந்து விடுகின்றோம். நம்முடைய குடும்பத்திலே அமைதியை இழந்து விடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே அமைதியை இழந்து விடுகின்றோம். எனவேதான் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே நாம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை ஜபத்தை கூறியவுடனே சொல்கின்றோம், என்னுடைய அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என்று ஆண்டவராக இயேசு கூறிய அதே வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நாம் திருப்பலியிலே கூறுகின்றோம். ஆம் அன்புக்குரிய சகோதரமே, அந்த அமைதியை நாம் பெற ஆண்டவர் இயேசுவை நாம் வேண்டுவோம். ஆண்டவராக இயேசு ஒருவரே நமக்கு நிலையான வாழ்வை, நிலையான அமைதியை கொடுக்க முடியும். எனவே அமைதியின் ஆண்டவராக இருக்கின்ற ஆண்டவர் இயேசுவிடம் அன்றாடுவோம். தொடர்ந்து அவர் தன்னுடைய அமைதியாலும் ஆசீர்வாதத்தாலும் சமாதானத்தாலும் நம்மை நிரப்பி செல்ல தேவையான ஆசிரியை வேண்டி இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமீன். மாண்புயரி வருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுவே. பிதாவர்க்கும் சுதன்னிவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக இருவரிடமாய் வருகின்றவராம். தூயாவே ஆனவர்க்கும் அளவில்லாத சமபூகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்பு கூறிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
செய்த இறைவனுக்கு நன்றியின் பழியை செலுத்திடவாரில் நன்றியின் பழியை செலுத்திடவாரில் நன்மைகள் நாமே அடைவோம் வாரில் நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பழியை செலுத்திடவாரில் நன்றியின் பழியை செலுத்திடவாரில் நன்மைகள் நாமே அடைவோம் வாரில் நன்மைகள் செய்த இறைவனுக்கு. பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அனைவரும் சிறிது நேரம் அமர்வோம். இத்திருப்பலியை இல்லூரு தொலைக்காட்சிக்கு தொடருபயம் செய்து இதை ஆண்டவருக்கு நன்றியாக ஒப்புக் கொடுக்கின்ற குடும்பங்கள், திருமதி மோனிகா அடைக்கலம், ரீயூனியன் பங்கு மக்களுக்காகவும், நல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தொழில் வளர்ச்சிக்காகவும், செயின்ட் ஜோசப் நைட் ஹவுஸ், செயின்ட் ஜோசப் செலிப்ரேஷன் மல்டிபர்பஸ் ஆல் தொழில் வளர்ச்சிக்காகவும், ஹார்ட் பீட்ஸ் மியூசிக் பார்க் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், குடும்ப கருத்துகளுக்காகவும், ஆரோக்கியமரி மரிய செல்வி ஷபிய கஸ்தோன் உடல்நலனுக்காகவும், குடும்ப கருத்துகளுக்காகவும், சேஞ்ச் ஃபேமிலி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், கிளாரா மைக்கேல் சாமி, லூர்து ராஜ், அருள் ஆரோக்கியதாஸ் இவர்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், ரஞ்சிதா மேரி அவருடைய குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், கில்பர்ட் ரீகன் விரும்பிய எம்டி சீட் கிடைத்திடவும், பிள்ளைகளுக்கு நல்ல உடல் சுகம் கிடைக்கவும், அருள் பிரகாசம் குடும்பத்துக்கு இதே ஆண்டவர் ஆசிர் கிடைக்கவும், பாப்பு கௌரி அவருடைய குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், பாப்பு ரிஷார் சந்தனசாமி அவர்களுக்கு மூட்டு வலி குறைந்து நன்றாக நடக்கவும் போதையிலிருந்து விடுபடவும், தர்மராஜ் அவருடைய குடும்ப கருத்துகளுக்காகவும், கோலம் பெரியநாயகசாமி, சூசை அந்தோனி சாமி, சூசை மரி ரோசாலி, ரெய்சி லூர்து மரி பட்டம்மாள், ஜெயமரி அம்மாள், சந்திர மேரி அம்மாள், சூசி நாயகர், வலஞ்சன் ரெஜினா மேரி, ரெசின் ஆபேல் அலெக்சாண்டர், பாபு நாயகர், கோலம் இருதய மேரி, சூசை நாயகர், ஆரோக்கிய மேரி, ரெசின் அந்தோனி சாமி, லூயி மரியம்மாள், பாபு நாயகர், மார்கரேட், சபரி முத்தம்மாள் இவர்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், ஃப்ளோமினா அவர்கள் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், சந்தா சாஹிப் வீதி பகுதி மக்களுக்காகவும், அமலோர்பம் மேல்நிலைப்பள்ளி, அமலோர்பம் லூர்து சிபிஎஸ்சி அகாடமி, லூர்து தொலைக்காட்சி நன்றியாகவும், பாத்திமா சாந்தினி நன்றியாகவும், வின்சன் பிறந்தநாள் நன்றியாகவும், எவாந்தேத் சுபத்ரா இரண்டாவது ஆண்டு பிறந்தநாள் நன்றியாகவும், ஆரோக்கிய மதாவுக்கு நன்றியாகவும், மதன் ஃபெர்னாண்டோ பியோலின் நன்றியாகவும், குடும்ப கருத்துகளுக்காகவும், ஜெனிஃபர் தேர்வில் வெற்றி பெற்றதற்கு நன்றியாகவும், நல்ல குரூப் கிடைக்க வேண்டியும் இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் இத்திருப்பலியானது பின்வரும் ஆன்மாக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அருள் சகோதரி மேரி எத்தில் வினா யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்தரிக்க ஸ்தலத்தில் இருக்கின்ற ஆன்மாக்களுக்காக இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் இன்றைய தினம் நம்முடைய பங்கு பேரவையினுடைய உறுப்பினராக இருக்கின்ற திருவாளர் சார்லஸ் கோலன் அவர்கள் தங்களுடைய 57வது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். அதோடு சேர்த்து 50 ஆண்டு இறைப்பணியில் அவர் வளர்ந்ததற்கு இறைவனுக்கு நன்றியாகவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார். எனவே அவருடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும் அவருடைய கருத்துக்கள் நிறைவேறவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. திருப்பலி ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள் குற்றங்களை ஏற்று மனம் அருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கண்ணியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும்
ஜெபிப்போமாக. அருள் வழங்கும் வல்லலாகிய இறைவா, உம் திருமகனுடைய உயிர்த்தெழுதல் வழியாக எங்கள் வாழ்வை நீர் புதுப்பிக்கின்றீர். எங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் உறுதிப்படுத்தி இதனால் உம்முடைய வாக்குறுதிகள் நிறைவேறும் என்று மகிழ்வோடு எதிர்பார்த்திருப்போமாக. உமோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அறிவித்தார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 14, இறை சொற்றொடர்கள் 19-28. அந்நாள்களில் அந்தியோக்கியாவிலிருந்தும் இக்கோனியாவிலிருந்தும் யூதர்கள் வந்து மக்களை தூண்டிவிட்டு பவுல் மேல் கல் எறிந்தார்கள். அவர் இறந்து விட்டார் என்று எண்ணி நகருக்கு வெளியே அவரை இழுத்து போட்டார்கள். சீடர்கள் அவரை சூழ்ந்து நின்றபோது அவர் எழுந்து நகரினுள் சென்றார். மறுநாள் அவர் பர்னபாவுடன் தெருவைக்கு புறப்பட்டு சென்றார். அந்த நகரில் அவர்கள் நற்செய்தி அறிவித்து பலரை சீடராக்கிய பின் லிஸ்திரா, இக்கோனியா, அந்தியோக்கியா ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வந்தார்கள். அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி, நாம் பல வேதனைகள் வழியாகவே இறை ஆட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டி தாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள். பின்பு பிசிதியா வழியாக பம்பிலியா வந்தார்கள். பெருகை நகரில் இறை வார்த்தையை அறிவித்தபின் அத்தாலியா வந்தார்கள். அங்கிருந்து கப்பல் ஏறி அந்தியோக்கியா வந்தார்கள். அங்குதான் அவர்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டார்கள். இப்போது அப்பணியை செய்து முடித்து விட்டார்கள். அவர்கள் அங்கு வந்ததும் திருச்சபையை கூட்டி தங்கள் வழியாக கடவுள் செய்த அனைத்தையும் அவர் பிற இனத்தவருக்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பை கொடுத்ததையும் அறிவித்தார்கள். அங்கே அவர்கள் சீடர்களுடன் பல நாள்கள் தங்கினார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆண்டவரே, மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். ஆண்டவரே, மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். ஆண்டவரே, மக்கள் மீது உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். மானிடருக்கும் வல்லமை செயல்களை உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியையும்
புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு, உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. ஆண்டவரையும் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். என்வாயாண்டவரின் புகழை அறிவிப்பதாக, உடல் கொண்ட அனைத்தும் அவரது திருப்பேரை என்றும் எப்போதும் போற்றுவதாக. ஆண்டவரே உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். ஆண்டவரே உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மெசியா பாடுபட்டு இறந்தோரிடம் இருந்து உயிர்த்தெழுந்து மாட்சிமை அடைய வேண்டும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்தனர் செய்திலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள், ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும் பொழுது நீங்கள் நம்புமாறு இப்பொழுதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். இனி நான் உங்களோடு மிகுதியாக பேசப்போவதில்லை, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு என்மேல் அதிகாரமில்லை. ஆனால் நான் தந்தை மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும், அவர் எனக்கு கட்டளையிட்டபடி செயல்படுகிறேன் என்பதையும் உலகு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அனைத்து உலகின் இறைவா உந்தன் அருளை பாடுகின்றே. அனைத்து உலகின் இறைவா உந்தன் அருளை ஆன்மை பானமாயிடும் ரசத்தை அளிக்கின்றே. இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. இறைவன் வாழ்த்து பெறுவாராக.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பழி ஏற்றுக்கொள்வாராக. அனைவரும் மீட்படைய விரும்பும் இறைவா, அகமகிழும் இத்திருச்சபையின் காணிக்கையை ஏற்றருளும். இத்தகைய மகிழ்ச்சிக்கு காரணமானவும் திருமகனின் பாஸ்கா மறைபொருளை திருப்பலியில் ஏற்ற முறையில் கொண்டாட எங்களை தகுதி பெற செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆண்டவரே, இக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் சிறப்பாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மை எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து கையளித்து உம் திருமகன் இடையராது பரிந்து பேசி எங்களை காத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார், கொலையுண்ட அவர் என்றென்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா பகிர்ச்சி பொங்க உலக மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்க விண்ணவரும் திறம் படைத்த தூதரணிகளும் உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவரே மூலையில் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. வானக தந்தையே, நீர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து
வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகமெங்கும் பரவிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோனி ஆனந்தராயர், ஏனை ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். இத்திருப்பலியை நன்றிபலியாக ஒப்பு கொடுக்கின்றவர்களையும் கருத்துக்கள் நிறைவேற ஜெபிக்கின்றவர்களையும் இங்கே கூடியிருக்கின்ற எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இத்திருப்பலியை நினைவு கூறுகின்ற ஆன்மாக்களையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசியப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றேபெல் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிறாய் நாமம் அர்ச்சிக்கப்படுவதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவே, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படு செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களின் சோதனையில் தீமையிலிருந்தே எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமாப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர்
சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் சமரி, இவரே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என்னுடைய அமைதியையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று கூறிய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. இந்த சமரியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர், ஆண்டவரே, தேவரின் உள்ளத்தில் எழுந்தருளி வர, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா குணமடையும்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. தந்தையே இறைவா, உயிர் தெழுந்த உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் நாங்கள் சந்தித்து அவரோடு உறவு கொள்ள அருள் கூர்ந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அவர் தமது உடலை கையளித்தது போல பிறர் வாழ எங்களையே கையளிக்கவும், உலக மீட்புக்காக எங்கள் உயிரையே வழங்கி பணி செய்து வாழவும், இவ்வாறு எங்களுடைய வாழ்வு தொடர்ந்த பாஸ்காவாக இருக்கவும் வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். தூய இதை ஆண்டவரின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் தன்னுடைய பிறந்த நாள் விழாவை கொண்டாடுகின்ற திருவாளர் சார்லஸ் கோலன் அவர்களை சிறப்பிக்கின்ற விதமாக அவருக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்க திருவாளர் நாதன் அவர்களை அழைக்கின்றேன். இப்பொழுது அவருக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கப்படுகின்றது. திருவாளர் நாதன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி அவரை சிறப்பிப்பார்கள். கடல் ஒளிர் மீனே செல்வ ஆண்டவர் தாயாரே, செல்வ ஆண்டவர் தாயாரே. நிலை பெயரா கண்ணே, மோட்ச நெறிக்கதவே வாழே. நிலை பெயரா கண்ணே, மோட்ச கபிரியலே தூய மங்கள மொழியேற்பாய், தூய மங்கள மொழியேற்பாய். ஞான சமாதான வழி நாம் நடந்திட தய செய்வாய். ஞான சமாதான வழி நாம் நடந்திட தய செய்வாய். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த